உலகமே வியந்து அனைவரும் பொறாமப்படக்கூடிய உச்சமான நிலையை தொட்ட பின் ஆப்பிள் நிறுவனத்தின் அதிபர் ஸ்டீவ் ஜாப்ஸ் உடல் நலம் குன்றி 56 வயதில் உலகை பிரிவதற்கு முன்பு அவர் சொன்ன செய்தி. வர்த்தக உலகில் வெற்றியின் உச்சம் தொட்டேன். மற்றவர் பார்வையில் என் வாழ்க்கை வெற்றிக்கு உதாரணமாக காட்டப்பட்டது. நோயுற்று படுக்கையில் இருக்கும் இப்போது என் முழு வாழ்க்கையையும் நினைத்து பார்க்கிறேன். பெற்ற புகழும் செல்வமும் அதனால் அடைந்த பெருமையும் இப்போது எனக்கு அர்த்தமற்றதாக தோன்றுகிறது. உங்கள் காரை ஓட்ட யாரையாவது நியமிக்கலாம். உங்களுக்காக சம்பாதிக்க எத்தனை பேரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம். ஆனால் உங்கள் நோயையும் அதனால் நீங்கள் சந்திக்கும் வலிகளையும் ஏற்றுக்கொள்ள யாரையும் நியமிக்க முடியாது. எந்த பொருள் தொலைந்தாலும் மீண்டும் தேடிவிட முடியும். ஆனால் வாழ்க்கை தொலைந்துவிட்டால், வாழ்க்கை என்னும் நாடக மேடையில் நீங்கள் இப்பொழுது எந்த காட்சியில் நடித்துக் கொண்டிருந்தாலும் நாடகம் முழுமையாக முடியும் என்று சொல்ல முடியாது. நடுவிலேயே எப்பொழுது வேண்டுமானாலும் திரைவிழலாம். நாம் பக்குவம் அடையும் போதுதான் சில விஷயங்கள் புரியும். 30 ரூபாய் கடிகாரமும் சரி, 3 லட்சம் ரூபாய் கடிகாரமும் சரி, ஒரே நேரம் தான் காட்டும். செலவழிக்க வாய்ப்பு இல்லாத பொழுது உங்கள் மணிப்பர்சில் 100 ரூபாய் இருந்தாலும் ஒன்றுதான், 1 கோடி இருந்தாலும் ஒன்றுதான். நீங்கள் தனிமையான பிறகு 300 சதுரடி வீட்டில் வசிப்பதும் 30,000 சதுரடி பங்களாவில் வசிப்பதும் ஒன்றுதான். ஆகவே உங்களை சுற்றிலும் இருக்கும் அனைவரிடமும் அன்புடன் பேசி பழகுங்கள். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்கிறார் இந்த உலகமே வியந்து பார்த்த அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ். பணத்தால் தற்காலிகமான சந்தோஷத்தையும் அமைதியையும் வாங்கலாம். ஆனால் நிரந்தரமான எதையும் ஒன்றை பணத்தால் வாங்க முடியாது.